நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ப்பா, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டர். ஓகே, இப்போ நம்ம போன டாபிக் என்ன பார்த்தோம், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பேரபிரிட் கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டர் எவ்வளோ கெப்பாசிட்டன் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க. இப்போ ஏன்னா கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ்னு சொல்லியாச்சு. அப்போ அதில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும், எனர்ஜி கண்டுபிடிக்க சொன்னாவே நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒர்க் டன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் எனர்ஜி ஸ்டோர் ஆக முடியும். அப்போ ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன சார்னு கேட்டால், ஒன்றுங்க நம்ம சொன்னதான், ஒரு கெப்பாசிட்டர் ரெண்டு பேர பிளேட் கெப்பாசிட்டர் எடுத்து ரெண்டு பிளேட் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பேட்டரியிலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இதில் ப்ளஸ் க்யூனும் இங்கே என்னது மைனஸ் க்யூனும் ஸ்டோர் ஆகும். அப்போ இதுதான் அங்கே நம்ம செய்யக்கூடிய ஒர்க் டன். புக் எப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்க, வென் எ பேட்டரி இஸ் கனெக்டட் டு த கெப்பாசிட்டர். அப்போ கெப்பாசிட்டரோட நமக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ், ஏன்னா கரண்ட்டு மூவ் ஆகுதுனாவே என்ன வருது, எலக்ட்ரான்ஸ் சொல்வீங்க, எலக்ட்ரான் டு த டோட்டல் சார்ஜஸ் ட்ரான்ஸ்போர்ட் டு த ஒன் பிளேட் டு அனதர் பிளேட். பாருங்கள், இந்த பிளேட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுங்க ஒரு பிளேட் வந்து அனதர் பிளேட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய இந்த ஒர்க் டன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஒர்க் டன் அப்படின்னா என்ன மீனிங், நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணி கரண்ட்டு பாஸ் சார்ஜ் பண்ணும்போது அந்த பிளேட்டுக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய இந்த கெப்பாசிட்டி தான் நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா ஃபஸ்ட் சாப்டர் பிகினிங்கில் பார்த்தோம், டபுள்யூஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு க்யூ அப்படின்னு படிச்சுப்பீங்க. எனக்கு நான் எடுத்த உடனே டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியாது, ஃபஸ்ட்டு சுமார் ஒர்க் டன் கண்டுபிடிங்க. அப்போ டிடபிள்யூஸ் ஈக்குவல் டு வி வி தான் பொட்டன்ஸ் டிஃபரன்ஸ், அதில் டிவின்னு போடுவேண்ணா அண்ட்டு என்னது டி க்யூ, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு க்யூ அப்படின்னு சார்ஜ் எடுத்த உடனே ஃபுல்லாக பண்ண கிடையாது. நம்ம யூபிஎஸ் பேட்டரி ஆன் பண்ணோடனே என்னது சுவிட்ச் ஆன் பண்ணோடனே டோட்டலாக டக்குன்னு நமக்கு பேட்டரி கம்ப்ளீட் ஆகாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ சார்ஜ் வந்து கொடுக்குறோம், ஜீரோ அப்படிங்கிற சார்ஜ் வந்து எது வரைக்கும் கொடுக்குறோம், க்யூ அப்படிங்கிற சார்ஜ் வரைக்கும் நம்ம கொடுக்கும். அதனால் நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே டிடபிள்யூ போட்டு நமக்கு என்ன போடுறோம், டி க்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். தென் வி என்ன மீனிங் பொட்டன்ஸ் டிஃப்ரென்ஸா, கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்ம் என்னது, சி இஸ் ஈக்குவல் டு க்யூ டிவைடட் பை வி. அப்போ வி வேணும்னு என்னது, க்யூ டிவைடட் பை சின்னு கிடைக்கும், அதை கொண்டு போய் இந்த வீனை சப்ஸ்டிட் பண்ணி ஃபஸ்ட்டு டிடபிள்யூ கண்டுபிடிங்க. அடுத்து டிடபிள்யூ கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாமா. அப்போ டோட்டல் ஒர்க் டன் டபுள்யூ அப்படின்னா என்ன, ஜஸ்ட் என்ன செய்வீங்க, இன்டர்கேட் பண்ண போதும். என்ன சொன்னேன், இப்போ தான் நான் சொன்னேன், நம்ம சார்ஜ் இங்கேருந்து கொடுக்குறோம், ஜீரோலேருந்து எது வரைக்கும் கொடுக்குறீங்க, க்யூ வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். அப்போ லிமிட்டேஷன் என்னது, இன்டர்கிராப் ஆஃப் ஜீரோ டு க்யூ, க்யூ டிவைடட் பை சி இன்ட்டு டிக்குன்னு இருக்கும். ஸோ இதுங்க சி அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், அது கான்ஸ்டன்ட்டு, ஸோ அதை ஒன் டிவைடட் பை சீனை தனியாக எடுத்துடுங்க. ஸோ இங்கே ஒன் பை சி என்னது இருக்குது, ஸோ ஒன் பை சி தனியாக போயிடுச்சுன்னா எம்மே நீங்கள் என்ன இருக்குது, க்யூ இன்ட்டு டிக்குன்னு இருக்குது. படிச்சிருப்பீங்க, இன்டர்கிரேட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு போடுவியா. அப்போ இன்டர்கிரேட் ஆஃப் க்யூ இன்ட்டு டி க்யூன்னு வரும், க்யூ ஸ்கொயர் பை டூ. அப்போ அதுதான் போட்டாச்சு, க்யூ ஸ்கொயர் பை டூ. இங்கே சி காமனாக இருக்குது, ஸோ அந்த சி எடுத்துட்டோம். இன்டர்கேஷன் புரியுதுங்க, நீ ஹையர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஃபஸ்ட் அப்பர் லிமிட் என்னது க்யூ மைனஸ் ஹையர் லிமிட் ஜீரோ தான், ஸோ அதே தான் வரும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ டபுள்யூஸ் ஈக்குவல் டு க்யூ ஸ்கொயர் டோட் பை டூ சி அப்படிங்கிறதான் நம்ம செஞ்சால் அங்கே ஒர்க் டன். ஸோ எப்போவுமே நமக்கு தெரியும், செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான் நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் ஆகும். ஏன் சார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அங்கே வேடு யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னது, சார்ஜஸ் எனக்கு ரெஸ்ட் இருந்தால் அதுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எஸ், எனக்கு இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் ரெஸ்ட் இருக்கும், இந்த பிளேட்டில் என்னது நெகட்டிவ் சார்ஜஸ் எனக்கு ரெஸ்ட் இருக்கும். நான் கரண்ட்டுங்கிறதப்போ அதை யூஸ் பண்ணால் தான் அது எப்படி பாஸ் ஆகும், கரண்ட்டை பாஸ் ஆகும். பட் நான் இங்கே ஸ்டோர் பண்ணக்கூடியது சார்ஜை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் நான் சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறேன், அதனால் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான் நமக்கு எப்படி ஸ்டோர் ஆச்சு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ யூன்னு மாற்றிக்கலாமா, அப்போ யூஸ் ஈக்குவல் டு க்யூ ஸ்கொயர் டிவைடட் பை டூ சி. இது கொஞ்சம் ஃபார்முலா மாற்றிடணும் அப்படின்னு கேட்டால், கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்ம் என்னது, சி சி கொட் க்யூ டிவைடட் பை வி. அது வந்து எனக்கு க்யூ வேணும்னா ஃபார்ம் எப்படி சேஞ்ச் ஆகும், சிவின்னு கிடைக்கும். க்யூ ஸ்கொயர் வேணும்னா என்னது, சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் அப்படின்னு போடுவீங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு சி கேன்சல் ஆகும். அப்போ ஒன் பை டூ என்னது, சி வி ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது கெப்பாசிட்டன்ஸோடைய எனர்ஜி ஸ்டோரிங் வந்து, அதாவது எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டருக்கு என்னென்ன ஃபார்ம் எடுத்துக்கிங்க, இதுவும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. தென் ஒன் டிவைடட் பை சிவி ஸ்கொயர்டு ஒரு செகண்ட் ஃபார்முலாவும் எடுத்துக்கலாம். இன்னும் இது கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணால், வி ரிட்டர்ன் பண்ணால் எப்படி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி என்ன மீனிங் கெப்பாசிட்டன்ஸா, அதோடைய ஃபார்ம் நம்ம என்ன படித்தோம், எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி, போன டாப்பிக்கில் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பேரபிரிட் கெப்பாசிட்டர் படிச்சிங்க. அடுத்தது வி என்ன மீனிங் பொட்டன்ஸ் டிஃப்ரென்ஸ், இதுவும் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், இ இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு டிவி டிவைடட் பை டிஎக்ஸ் ஃபார்ம் வந்து கொண்டாடுவோம்னு சொன்னேன். ஸோ இது ரெண்டே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் ஃபார்ம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒன் டிவைடட் பை டூ சிக்குவதுக்கு எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி போட்டாச்சு, இந்த வி ஸ்கொயர்டுக்கு வந்து இடி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ஒரு டியும் இந்த டி ஸ்கொயர்டும் ஒரு டியும் கேன்சல் பண்ணிட்டு பண்ணிட்டா ஒன் பை டூ அப்படியே இருக்கும், எப்சிலான் நாட் இருக்குது. இந்த ஏ
அடுத்து என்ன நமக்கு இந்த டி ஒன்று இருக்கா ஸோ அது கண்டே சேர்த்து ஒன்றா போட்டுப்பாங்க ஓகே அடுத்தது இ ஸ்கொயர் அப்படியே இருக்கும் இப்படி இருக்கும் ஸோ ஏன் சார் இந்த ஏ அண்டு இந்த டி ஏன்னு மீனிங் ஏரியா இந்த டின்னு மீனிங் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க இது அதாவது ஏரியான்னு ரெண்ட் அண்டு பிரத்துன்னு சொல்லுவாங்க இதை மட்டும் தனியாக ஏன் சார் பிரிச்சுங்கன்னு கேட்டால் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒரு யூனிட் வால்யூமே எடுத்துக்கலாமா அப்போ இது டூ மார்க் க்வெஸ்சன் இருக்குப்பா எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம் இஸ் கால்டு எனர்ஜி டென்சிட்டி அப்போ எனர்ஜி டென்சிட்டி வேணும்னு மீனிங் ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இதை வந்து நம்ம எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் யூஇன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன் டோடட் பை டூ எப்சோனாட் இன்ட்டு இ ஸ்கொயர்ட் அதாவது இந்த டே மட்டும் எனர்ஜி டென்சிட்டியாக போயிடுச்சு அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒன் பை டூ எப்சோனாட் இ ஸ்கொயர்ட் வந்து நமக்கு என்னது எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம்